அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஊரக வளர்ச்சித்துறை அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி உறுப்பினர்களுக்கு வந்து தற்போது அமர்வு படியை உயர்த்தி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளவு ரூபாய் உயர்த்தியிருக்காங்க அது குறித்த விரிவான தகவல் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருது. என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவு உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகள் மற்றும் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு அமர்வு படியினை உயர்த்தி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது. என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா 10/6/2022 அன்று வெளியிடப்பட்டிருக்காங்க. இது படிக்கப்பட்டவேன்னு சொல்லி அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க கீழே இருக்கிறது எல்லாமே. ஓகே, என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அரசாணை என்ன சுட்டி காட்டியும் பார்வையில் இன்னும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு IV 82 இவங்க சுட்டி காட்டியும் ஏற்கனவே இது குறித்து அந்த அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. இவங்களுக்கு இவ்வளோ ரூபாய் வழங்கணும்னு சொல்லி தற்போது மாற்றி அமைக்கிறதுனால பல இதை சுட்டி காட்டி திரும்ப ஆணை வெளியிடுறாங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் கிராம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு அமர்வு படி உயர்த்தி ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் சட்டப்பேரவையில் விதியன் 110 கீழ் 22/4/2022 நாளன்று கீழ்காணும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் நாட்களில் அமர்வு படி தொகை 10 மடங்காகவும் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு அமர்வு தொகை 5 மடங்காகவும் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் மேலே 3 படிக்கப்பட்ட கடிதத்தின் வாயிலாக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி தற்போது நடைமுறையில் உள்ள 3 ஊராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளான மாவட்ட ஊராட்சியின் தலைவர் உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் கிராம ஊராட்சி தலைவர் உறுப்பினர்களுக்கு அமர்வு படி வழங்கி அரசாணை நிலையன் 101 ஊரக வளர்ச்சி C1 துறையினால் 27/3/1997 படி ஆணை வெளியிடப்பட்டுள்ளது எனவும், மேலும் அரசாணை நிலையன் 54 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பாரா 4 துறையினால் 29/6/2012 படி கிராம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் அமர்வு படி உயர்த்தி வழங்கப்பட்டது எனவும், மற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு உயர்த்தப்படவில்லை எனவும், பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த அமர்வு படியினை உயர்த்தி வழங்கக்கோரி வரப்பெற்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் தற்போது வழங்கப்படும் அமர்வு படியிலிருந்து மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் நாட்களில் மாதம் ஒன்றிற்கு 1 மட்டும் அமர்வு படி தொகையினை 10 மடங்காக உயர்த்தி வழங்கிடவும், கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு மாதம் 1 மட்டும் அமர்வு படி தொகை 5 மடங்காக உயர்த்தி வழங்கிடவும். இவ்வாறு அமர்வு தொகை உயர்த்தி வழங்குவதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள 12,525 கிராம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் 99,327 கிராம ஊராட்சி உறுப்பினர்கள் மற்றும் 388 ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், 6,471 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள், 36 மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் மற்றும் 655 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 119,000 ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் பயன்பெறுவார் எனவும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 3 உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அமர்வு படி மாதம் 1 அமர்விற்கு மட்டும் உயர்த்தி வழங்குவதற்கான விவரம் பின்வருமாறு. தற்போது வந்து கிராம ஊராட்சி தலைவருக்கு அமர்வு படி வந்து 100 ரூபாவும் இனி 500 ரூபாவும்,
கிராம ஊராட்சி உறுப்பினருக்கு 50 ரூபா இருக்கிறது 250 ஆகும், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவருக்கு 75 இருக்கிறது 750 ஆகும், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினருக்கு 50 இருக்கிறது 500 ஆகும், மாவட்ட ஊராட்சி தலைவருக்கு 100 இருக்கிறது 1000 ஆகும், மாவட்ட ஊராட்சி உறுப்பினருக்கு 100 இருக்கிறது 1000 ரூபாவும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மேலே குறிப்பிட்டுள்ள அட்டவணையின்படி கலம் 4 தெரிவிக்கப்பட்டுள்ள தொகையை 1 மாதத்திற்கு அனுமதிக்க இயலும் எனவும், 1 மாதத்தில் பல கூட்டங்கள் நடத்தப்படினும் மாதம் ஒன்றிற்கு 1 அமர்வுப்படியே வழங்கப்படும் எனவும், உயர்த்தி வழங்கப்படும் அமர்வுப்படிக்கான செலவினங்கள் அந்தந்த மாவட்ட ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள், கிராம ஊராட்சி அமைப்புகள் தங்கள் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ள அனுமதிக்கலாம் எனவும், 10 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த அமர்வுப்படியினை உயர்த்தி வழங்குவது அவசியமாகிறது என்ற காரணத்தினால் மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு மாதம் ஒன்றிற்கு 1 அமர்விற்கு மட்டும் 10 மடங்கு உயர்த்தியும், கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு 1 அமர்விற்கு மட்டும் 5 மடங்காக உயர்த்தியும் வழங்குமாறு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் அரசினை கேட்டுக்கொண்டுள்ளார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநரின் கருத்துருவினை அரசு கவனமாக பரிசீலனை செய்து கீழ் குறிப்பிட்டுள்ளவாறு மாவட்ட ஊராட்சி தலைவர் பிரதிநிதிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பிரதிநிதிகள் மாதம் ஒன்றிற்கு 1 அமர்விற்கு மட்டும் அமர்வு படியினை 10 மடங்கு உயர்த்தியும், கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு 1 அமர்விற்கு மட்டும் அமர்வு படியினை 5 மடங்காக உயர்த்தியும் வழங்கிட அனுமதித்து அவ்வாறே அரசு ஆணையிடுகிறது. ஸோ உங்க பகுதிகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள் வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது அவங்களுக்கான படித்தொகை வந்து வழங்கப்பட்டிருந்தது. கிராம ஊராட்சியில் இருக்கிறவங்களுக்கு 5 மடங்காகவும், பேரூராட்சி அந்த மாவட்ட அளவில் ஊராட்சி உறுப்பினர்களுக்கு 10 மடங்காகவும் உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. இது உண்மையிலே இது இன்னும் சேலரியாக கூட அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா லஞ்சங்கள் அவங்க சுரண்டப்படுறது குறைக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கான ஊதியம் சொல்லி எதுவும் வழங்கப்படாதனால மக்களிடையே எந்த ஒரு திட்டத்துக்கு எது வந்தாலும் காசு கேட்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அது மாறுறதுக்கு இன்னும் அரசு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க வேலை பார்க்கக்கூடிய காலங்களில் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய காலங்கள் தான் இருந்த போதிலும் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய அடிப்படை ஊதியமாக கொடுத்தால் லஞ்ச ஊழல் குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலே 10-5 உயர்த்தி வழங்கப்படும் அமர்வுப்படிக்கான செலவினங்கள் அந்தந்த மாவட்ட ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள், கிராம ஊராட்சி அமைப்புகள் தங்களது பொது நிதியிலிருந்து மேற்கொள்ள அரசு அனுமதி வழங்குகிறது. மேலும் மேற்கண்ட அமர்வுப்படி உயர்வு அரசாணை வெளியிடப்படும் 4 முதல் நடைமுறைக்கு வரும். இவ் அரசாணை நிதித்துறையின் கடித எண் 28727 ஃபினான்ஸ் ஆர்டி 2022 10/6/2022 படி பெற்ற ஒப்புதலுடன் வெளியிடப்படுகிறது. ஆளுநரின் ஆணைப்படி முதன்மை செயலாளர் அமுதா அவங்க வெளியிட்டிருக்காங்க, நகலும் எல்லாருக்குமே குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மகிழ்ச்சி செய்தி தான் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு. இந்த PDF-ஓட ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.